ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குதிங்கால் வெடிப்பை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். குதிங்கால் வெடிப்பிற்கான காரணம் என்னென்னா, நீண்ட நேரம் நிற்கிறது, வெறுங்காலையே நீண்ட தூரம் நடக்கிறது, சூடான நீரில் குளிக்கிறது, காலநிலை மாற்றம், அதுக்கப்புறம் கடினமான சோப்புகளால் தோல் வறண்டு போகிறது, குளிர்ச்சியான காலநிலையால் வறண்ட சருமம் தோன்றுதல், இந்த மாதிரி காரணத்தினால குதிங்காலில் வெடிப்பு உண்டாகுது. சில உடல் நல கோளாறுகள்னாலையும் குதிங்கால் வெடிப்பு உருவாகுது. அதாவது உடல் பருமன், நீரழிவு நோய், எக்ஸிமா, ஹைப்போதைராய்டிசம், அத்லட்டிக் ஃபுட், பிளாக் ஃபுட், இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் இந்த வெடிப்பு உண்டாகுது. இதை போக்குறதுக்கான சில வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், தேன். ஒரு பக்கெட்டில் வெது வெதுப்பான நீரில் ஒரு கப் தேனை சேர்த்து அதில் பாதங்களை நனைக்கணும். 20 நிமிடங்கள் அதில் காலை ஊற வைக்கணும். பிறகு நம்ம ஸ்க்ரப் செய்யணும். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தால் உங்களோட பாதங்கள் மென்மையாக மாறும். அடுத்து ஆலிவ் ஆயில். ஒரு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கணும். 10-15 நிமிடங்களுக்கு அந்த எண்ணெயை காலை தேய்ச்சி மசாஜ் செய்யணும். அதுக்கப்புறமா காலில் சாக்ஸ் அணிஞ்சிட்டு 1 மணி நேரம் கழித்து காலை கழுவிடணும். அடுத்தது பெட்ரோலியம் ஜெல்லி. சருமம் வறண்டு போய் தடிமனாக இருக்கும் பகுதியில் பெட்ரோலியம் ஜெல்லை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதனால் சருமத்திற்கு ஈரப்பதத்தை கொடுத்து சருமம் மிருதுவானதாக மாறும். அடுத்து வாழைப்பழம் மற்றும் அவகேடோ. இது ரெண்டையுமே பிசைஞ்சுக்கணும். அந்த பேஸ்ட்டை குதிங்கால் மற்றும் பாதங்களில் தடவணும். 15-20 நிமிடங்கள் அப்படியே இருந்துட்டு பிறகு வெதுவெதுப்பான நீரில் கழுவணும். அடுத்து நம்ம குதிங்காலில் பியூமிக்ஸ் கல் போன்றவற்றை பயன்படுத்தி பாதங்களை தேய்ச்சிட்டு வரலாம். இதனால் பாதத்தில் இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் விழுந்துடும். பாதம் பளபளப்பாக இருக்கும். கால்களில் உள்ள ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சாக்ஸ் அணிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் மேலும் இது போல் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.